நடந்து முடிந்த இந்திய விசேஷ ஆசையில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் ஓடிஐ மேட்ச்சில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியனுடைய கேப்டன் கே எல் ராகுலும் சூரியகுமார் யாதவும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கே எல் ராகுல், முதன் முதல்ல கேப்டன்சி என்ன தேடி வரலை, அணியில் யாருமே இல்லைன்னா எனக்கு தான் கேப்டன் பொறுப்பு வரும், இதை ஏற்று விளாட நான் எப்போதுமே தயாராக இருக்கேன், உத்வேகமாக இருக்கேன். ஸோ இந்த பணி எனக்கு ஒரு சிறந்த பணியாக பார்க்குறேன். இன்றைய ஆட்டத்தில் எங்கள் அணி வீரர்கள் காட்டிய உத்வேகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொழும்பில் விளாண்டுட்டு இந்தியாவில் விளாடும்போது சொர்க்கம் போல இருந்துச்சு. முதல்ல வெயில் இருந்துச்சு, போக போக வெப்பம் எங்களை சுட்டு இருந்துச்சு. அதனால் உடல் அளவில் நாங்கள் கடும் சவாலை சந்தித்தோம். களத்தில் நிற்கவே கஷ்டமாக இருந்துச்சு. எனினும் எங்களுடைய உடல் தகுதியை நாங்கள் சிறப்பாக பேணி காத்துட்ருக்கோம். இதனால் களத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம். இந்த போட்டியில் 5 பவுலர்கள் மட்டும் இருந்தாங்க, அதனால் அனைவருமே 10 ஓவர் வீச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. எங்கள் அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன்கள் கில் ருத்ராஜ் கேட்டவருடைய தொடக்கம் சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் கில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போட்டி நெருக்கடியே சந்திச்சிச்சு. அப்போதைக்கு தொடர்ந்து விக்கெட் போனதுனால அந்த இடத்துல நாங்கள் தோற்றுருவோமோன்னு ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு. ஆனால் நானும் சூரியகுமார் யாதவும் நல்லா பாட்டு அமைச்சோம். நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய ஷாட்டுக்கு போகாமல் எப்படி ரன் ஓடுறது, எப்படி பவுண்டரி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதற்கேற்ற போல் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பாட்டு அமைச்சு இந்த மேட்சை முடிச்சிட்டோம். வேர்ல்டு கப்புக்கு முன்பு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணியை வீழ்த்துறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய போட்டிகளையும் இதே போல் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு கே எல் ராகுல். அடுத்ததாக 19 மாதத்துக்கு பிறகு அரை சதம் அடித்த சூரியகுமார் யாதவ் பல விஷயங்கள் பேசியிருக்கார். அவர், இது போல ஒரு இன்னிங்ஸ் ஆட வேண்டும் தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடக்கூடாது, T20 போல அதிரடியாக விளையாடக்கூடாது, நிதானமாக சிங்கிள் ஓடணும் அப்படின்னு நான் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டு தான் கிரீஸ்குள்ளே வந்தேன். ஸோ இந்த போட்டியில் தான் நான் என் கிரிக்கெட் கெரியர்லேயே கியூப் ஷாட்டே ஆடல. ஸோ சைட் டிரைவ் நிறையா விளையாடினேன். அதற்கு எங்களுடைய பயிற்சியாளருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நானும் கே எல் ராகுலும் மேட்சை இறுதி வரையும் எடுத்துகிட்டு போகணும், சிங்கிள்ஸ் நிறையா அடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதிரடியாக ஆடக்கூடாது நினைச்சோம். அதற்கு ஏற்றார் போல நாங்கள் மேட்சை இறுதி வரையும் எடுத்துகிட்டு போனோம். இந்த போட்டியை பொறுத்தவரை நான் கடைசி வரைக்கும் கிரீஸில் நிற்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசி கட்டத்தில் நான் அவுட் ஆகிட்டேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் சிறப்பாக வளர்றதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. இதற்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இதே போல் விளையாட வேணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு பிறகு சூரியகுமார் யாதவும் அவருடைய அரை சதம் குறித்து பேசியிருக்கார். சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சில் அதிக சைட் டிரைவ்லாம் விளாண்டார், அதே போல் சிங்கிள்ஸ்லாம் நிறைய எடுத்தார். அவருடைய இயல்பான ஆட்டத்தை கட்டுப்படுத்தி ஓடிஐ மூடுக்கு வந்து விளாண்டதுனால சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சில் 50 ரன் அடித்தாங்க. அதே போல் கே எல் ராகுல் கூட சூரியகுமார் யாதவ் பாட்டு அமைச்சு ரெண்டு பேரும் மேட்சை இறுதி வரையும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. அதே போல் இந்திய அணி இந்த மேட்சில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியனுடைய இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூரியகுமார் யாதவ் கே எல் ராகுலுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.